நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அந்த இறைவின் மீது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா வேதனை தான் வாழ்க்கை என்று வாழும் ராமமூர்த்தி இல்லவே இல்லை நாலு மாணவர்களுக்கு நல்லது செய்யும் நிலையில் என்னை படைத்திருக்கும் இறைவனுக்கு நான் நன்றி தான் சொல்வேன் அறுவை சிகிச்சை முடிந்து படுக்கையில் மருத்துவ உபகரணங்கள் மத்தியில் படுத்து கிடக்கும் இருபத்தி ரெண்டு வயது மகனை பார்க்க உள்ளே நுழைகிறார் தந்தை அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து தெளிந்து கண் திறக்கிறான் மகன் வலி உயிரே போகின்றது உடலை அசைக்க முயற்சி செய்து தோற்று போகின்றான் அந்த வாலிபன் இடுப்பு பகுதிக்கு கீழே உணர்ச்சியே இல்லை அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரை நோக்கி ஓடுகிறார் தந்தை என்னாச்சு டாக்டர் பையனால் உடம்பை அசைக்கவே கூட முடியல என்று பதறியபடி கண் கலங்கி மருத்துவர் சொல்லும் பதிலுக்காக அவரையே பார்த்தபடி நிற்கிறார் வாலிபனின் தந்தை எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல சில மாதங்கள்ல அதுவாவே சரியா போகலாம் என்கிறார் அந்த மருத்துவர் ஒடிசாவின் அந்த பிரபலமான பெரிய மருத்துவமனைக்கு வரும்போது நன்றாக நடந்தபடியே தான் வந்திருந்தான் அந்த வாலிபன் தொடர்ந்து முதுகில் உயிர் போகின்ற வழி எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் தண்டு வடத்தை ஒட்டினார் போல சிறியதாக ஒரு கட்டி ஒன்று இருந்தது சிறிய அறுவை சிகிச்சை செய்து கற்றியை அகற்றிவிட்டாலே போதும் ஒன்றும் இருக்காது என்று மருத்துவர்கள் சொன்னதை நம்பி தமிழ்நாட்டில் சொந்த ஊரில் இருக்கும் தன் மனைவியை கூட அழைக்காமல் அந்த தந்தை மட்டும் வாலிபனை அங்கேயே சேர்த்திருந்தார் படிப்படியாக இது சரியாகிடும் இல்லை டாக்டர் என்று கேட்டார் தந்தை எதையும் இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது சரியாகலாம் ஆகாமலும் போகலாம் என்று சொல்லி சென்றார் அந்த மருத்துவர் கோவில்பட்டி அருகே உள்ள அழகிய சிறிய கிராமம் எம் துரைசாமிபுரம் அங்கே வாழ்ந்து வந்த ராமசாமி சண்முகத்தாய் இவர்களின் மூத்த மகன்தான் அந்த வாலிபனான ராமமூர்த்தி மூன்று குழந்தைகள் மூத்த மகன்தான் ராமமூர்த்தி அடுத்து நாகேஸ்வரி பரமேஸ்வரி என்ற இரண்டு தங்கைகள் ராமசாமி ஒடிசா மின்சார வாரியத்தில் ஒயர்மேனாக பணியாற்றி வந்தார் குடும்பம் மொத்தத்தையும் ஒடிசா அழைத்துச் சென்று வாழ்க்கையை நகர்த்த முடியாத நிலை எனவே ஒடிசாவில் மட்டும்தான் தங்கி பணிபுரிந்து வந்தார் ராமசாமி ராமமூர்த்தி பள்ளி படிப்பை கிராமத்தில் படித்து முடித்துவிட்டு கோவில்பட்டி தேசிய பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்தார் தந்தை ராமசாமி பணி ஓய்வுக்கு பிறகு ஒடிசாவிலேயே ஒப்பந்த அடிப்படையில் வயரிங் பணிகளை எடுத்து செய்யும் ஒப்பந்தக்காரராக இருந்தார் மகன் ராமமூர்த்தி படிப்பை முடித்ததும் ஒடிசாவுக்கு வேலையின் நிமித்தம் அழைத்துச் சென்றார் ராமசாமி இருவரும் ஒடிசா சென்ற சில மாதங்களிலேயே ராமமூர்த்திக்கு முதுகில் திடீரென்று தாங்க முடியாத வழி ஏற்பட்டது தந்தைக்கு வயரிங் பணிகளில் உதவி செய்து வந்த ராமமூர்த்தி வேலை பழுவின் காரணமாக கட்டியையும் வலியையும் முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அந்த கட்டி முதுகு தண்டுவடத்தை அழுத்தத் அழுத்த தொடங்க வலியும் வேதனையும் அது அதிகரிக்க துவங்கியது வழி பொறுக்க முடியாமல் துடிதுடித்த மகன் ராமமூர்த்தியை ஒடிசாவின் அந்த பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் தந்தை ராமசாமி கட்டியை அகற்றும் போது முதுகெலும்பிலும் சற்று சேதாரம் ஏற்பட்டு விடுகின்றது கோவில்பட்டியில் இருக்கும் தாய் சண்முகத்தாய் செய்தி அறிந்து பதறியபடி ஒடிசா வந்து சேர்கின்றார் ஒடிசா மருத்துவமனையில் சரியான கவனத்துடன் அறுவை சிகிச்சை செய்யாததால் தான் இப்படி ஆகியிருக்கின்றது என்பதை அரைகுறியாக புரிந்து கொண்டாலும் அதை நிரூபிக்க வழி ஏதும் தெரியவில்லை அந்த அப்பாவி பெற்றோர்களுக்கு மகன் ராமமூர்த்தியை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு வந்து சேர்கின்றார்கள் அதற்குள் மிக மோசமான நிலைக்கு ஆளாகியிருந்தார் ராமமூர்த்தி பேச முடியும் கைகளை அசைக்க முடியும் வேறு எதுவும் அவரால் செய்ய முடியவில்லை இயற்கை உபாதை உட்பட எல்லாவற்றுக்குமே பிறரின் உதவி தேவைப்பட்டது போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வமும் இல்லை பார்க்காத மருத்துவரும் இல்லை ராமமூர்த்தி குணமாக படாத பாடுபடுகின்றார்கள் தந்தையும் தாயும் மிக கொடுமையான நிலை எந்த மருத்துவமும் பலனளிக்கவில்லை கடைசியாக வேலூர் சிஎம்சி வந்து சேர்கின்றார்கள் இதை சரி செய்யவே முடியாது போன உணர்வுகள் போனதுதான் இந்த நிலையிலேயே வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டியதுதான் வேறு வழி இல்லை என்று பெற்றோர்களை கண்ணீர் விட வைத்தார்கள் மருத்துவர்கள் பிசியோதெரபிஸ்ட்டுகள் கொடுத்த பயிற்சியில் சேரில் இருந்து கட்டிலுக்கு இடம்பெயர்வது இருந்து வீல் சேரை நகர்த்தி ஏறிக்கொள்வது போன்றவற்றுக்கு தன்னை பழக்கிக்கொள்கின்றார் ராமமூர்த்தி ஒரு குழந்தையைப் போல ராமமூர்த்தியை கவனித்து வருகின்றார்கள் பெற்றோர்கள் சேலத்திலும் இன்னொரு மகளை மதுரையிலும் திருமணம் செய்து கொடுக்கின்றார் ராமசாமி மகளின் திருமண கடன்கள் வீட்டோடு முடங்கிவிட்ட ராமமூர்த்தியின் மருத்துவ செலவுகள் இவற்றை சமாளிக்க வேண்டிய நெருக்கடி காரணமாக மறுபடியும் உழைப்பதற்காக ஒடிசாவுக்கு பயணிக்கின்றார் தந்தை ராமசாமி மதுரைக்கு வந்து சேர்கிறார்கள் தாய் சண்முகத்தாயும் மகன் ராமமூர்த்தியும் உடலில் முக்கால் பாகம் முடங்கி போனாலும் கால் மனிதனாக உயிர் வாழும் ராமமூர்த்திக்கு வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கவில்லை தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் எந்த வகையிலாவது உதவ வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ராமமூர்த்தி பள்ளி மற்றும் கல்லூரியில் படித்தபோது கணக்கில் சுமாராக மாணவராகவே இருந்தார் ராமமூர்த்தி அந்த கணக்கு தான் இப்போது அவருக்கு கை கொடுத்து உதவுகின்றது வீல் சேரில் அமர்ந்தபடியே அக்கம்பக்கத்து பள்ளி பிள்ளைகளுக்கு கணக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறார் ராமமூர்த்தி வருமானம் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை ஆனாலும் சொந்த கால்களில் நிற்கும் தைரியம் காட்டுகிறது இதனை பற்றிய வேதனை துயர் மனதை அழுத்த வியாதிகளின் பிடியில் சிக்கிக்கொண்ட சண்முகத்தாய் ராமமூர்த்தியை நிராதரவாக விட்டுவிட்டு ஒரு நாள் காலமாகி போனார் ஒடிசாவில் தன்னுடைய பணிகளை அப்படியே நிறுத்திவிட்டு மகனை கவனிப்பதற்காக மதுரை வந்து சேர்கிறார் ராமசாமி தாயும் தந்தையும் ஆக இருந்து மகனை கண்ணின் மணி போல பார்த்து கொள்கின்றார் ராமசாமி ஒரு பக்கம் கடன் சுமை நெஞ்சை அழுத்தினாலும் ராமமூர்த்தியிடம் டியூஷன் படிக்கும் பள்ளி மாணவர்கள் கணக்கு பாடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதிக்கின்றார்கள் இதனை பார்த்து மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றது வீல் பல மணி நேரம் பாடம் சொல்லிக் கொடுப்பதால் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றார் ராமமூர்த்தி இதை பூரணமாக குணமாக்கி காட்டுகிறேன் என்று சொல்கின்ற ஒரு மருத்துவரை நம்பி தன்னை ஒப்படைக்கிறார் ராமமூர்த்தி அவரோ அதிக வழி நிவாரணி மாத்திரைகளை கொடுத்து சாப்பிட சில ஆரம்பித்த நாட்களிலேயே படுத்த படுக்கையாக எழுகின்றார் ராமமூர்த்தி படுத்தபடி இருந்ததன் விளைவு உடலின் பின்புறம் முழுவதும் படுக்கை புண்கள் வேறு வழி இல்லை ஆறு மாதங்களுக்கு மேலாக குப்புறப்படுத்தபடியே கிடைக்கிறார் ராமமூர்த்தி படுத்து கிடந்த காலங்களில் டியூஷன் எடுக்க முடியவில்லை யோசித்து யோசித்து இரண்டு முடிவுகளை உடனே எடுக்கிறார் முதலாவது இனி எந்தவித மருந்துகளையும் யார் சொன்னாலும் உட்கொள்ளப் போவதில்லை வழியையும் வேதனையையும் வாழ்நாள் பூராக அனுபவிக்க பழகிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும் பாடம் எடுத்த நிலையை மாற்றி இனி கல்லூரி மாணவர்களுக்கும் பாடம் எடுக்க தயாராக வேண்டும் ஓரளவு எழுந்து வீல்சேரில் அமர்கின்ற நிலைமை வந்ததும் கல்லூரி மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறார் ராமமூர்த்தி டியூஷனுக்கு வந்த எல்லா மாணவர்களும் நிறைய மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுகிறார்கள் ராமமூர்த்தியின் திறமை எல்லோராலும் கவனிக்கப்படுகின்றது எம்இ படிக்கும் மாணவர்களுக்கும் பாடம் எடுக்கிற நிலைக்கு உயர்கிறார் ராமமூர்த்தி கேரள மாணவன் ஒருவன் தமிழக கல்லூரியில் படித்து முப்பது அரியர்களுடன் ராமமூர்த்தியை தேடி வருகிறான் கணிதம் முதல் தனக்கு தெரிந்த பாடங்கள் அத்தனையும் அவனுக்கு கற்பிக்கிறார் ராமமூர்த்தி இதர பாடங்களை அவனாகவே படித்து கொள்ளும் தன்னம்பிக்கை அவனுக்குள் ஊட்டுகிறார் இப்போது முப்பது அரியர்களையும் ஒரே நேரத்தில் எழுதி உன்னால் தேர்ச்சியாக முடியாது ஐந்து ஐந்து பாடங்களாக எழுதி தேர்வாகும் வழியை பார் என்று அந்த மாணவனுக்கு பெற்றோரும் கல்லூரி பேராசிரியர்களும் அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்கள் ஆனால் ராமமூர்த்தியோ முப்பது தேர்வுகளையும் ஒரே செமஸ்டரில் எழுதும் மன உறுதியை அவனுக்கு தருகிறார் முப்பது அரியரையும் ஒரே தடவையில் தேர்வு எழுதி தேர்ச்சியும் அடைகின்றான் அந்த கேரளத்து மாணவன் எத்தனை அரியர்கள் இருந்தாலும் ராமமூர்த்தியுடன் டியூஷன் படிக்கச் சென்றால் ஒரே முயற்சியில் தேர்வு அடையலாம் என்ற நம்பிக்கை மாணவர்கள் மத்தியில் வேகமாக பரவுகிறது மதுரை பொன்மேனி பகுதியில் இஎம்எஸ் நகரில் வசிக்கும் ராமமூர்த்தியின் வீட்டை தேடி அரியர்ஸ் வைத்திருக்கும் மாணவர் கூட்டம் ஓடி வருகிறது இந்த நிலையில் ராமமூர்த்தி அப்பா ராமசாமியும் இறந்து போகின்றார் எந்த துணையும் இல்லாமல் நிலை நிலைகுளிந்து போகின்றார் ராமமூர்த்தி தனி மனிதனாக இருந்தாலும் நிமி நிமிரத்தானே வேண்டும் நிமிர்கிறார் வீல் சேரிலேயே உட்கார்ந்தபடி மனதளவில் எழுகிறார் தன் பயணத்தை இன்று தனியாளாகவே தொடர்கிறார் அதிகாலை நாலரை மணிக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார் எட்டரை வரை டியூஷன் எடுக்கிறார் வீல் சேரில் அமர்ந்தபடி மீண்டும் பத்து மணிக்கு வகுப்புகள் தொடங்குகின்றன மதியம் ஒன்றரை மணிக்கு காலை வகுப்புகள் முடிகின்றன மீண்டும் மதியம் நான்கு மணிக்கு ஆரம்பித்தது இரவும் பத்து மணி வரை வகுப்புகள் தொடர்கின்றன இந்த கால இடைவெளிகளில் தான் எண்ணற்ற மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக நிர்ணயிக்கப்படுகின்றது பள்ளி பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்துவதற்கே ஆயிரக்கணக்கில் மாத கட்டணம் வாங்குகிற இந்த காலத்தில் தன்னிடம் ஆறு மாதம் படித்து அரியர் பாடங்களில் தேர்ச்சி பெறும் மாணவர்களிடம் மொத்தமாக ராமமூர்த்தி வெறும் மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஏழ்மை நிலையில் சிரமப்படும் பல மாணவர்களுக்கு இலவசமாகவும் பயிற்சி கொடுக்கின்றார் ராமமூர்த்தி ஒடிசா டாக்டர்களின் கவனக்குறைவு தான் உங்களை இப்படி வீல் சேரில் முடக்கி முடக்கி போட்டுருச்சு என்கிற வருத்தமும் கோபமும் உங்களுக்கு இல்லையா என்று கேட்டால் எனக்கு இப்படி ஆகணும் என்று முன்கூட்டியே முடிவு பண்ணிவிட்டு அவங்க அறுவை சிகிச்சை பண்ணியிருக்க மாட்டாங்க தானே அவங்க மேலே கோபப்பட்டு என்ன ஆகப் போகுது என்கிறார் அமைதியாக உருவாக ராமமூர்த்தி வீட்டில் பல இடங்களிலும் அவரின் நம்பிக்கைக்கு அடையாளமான கடவுள் படங்களில் மாட்டப்பட்டிருக்கின்றன உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய இறவன் மீது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா என்று கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொல்கிறார் ராமமூர்த்தி இல்லவே இல்லை நாலு மாணவர்களுக்கு நல்லது செய்யும் நிலையில் என்னை படைத்திருக்கும் இறைவனுக்கு நான் நன்றிதானே சொல்ல வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சாதனைகளாக மாற்றுகின்ற வாழ்க்கையே நேர்மறையாக பார்ப்பவர்களால் மேலும் மேலும் அழகாய் அர்த்தம் உள்ளதாய் ஆகிக்கொண்டேதான் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன் உண்மையுமே இவரை நான் கைத்தட்டி பாராட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி இந்த ஒரு ஸ்டோரியை போட்டிருக்கேன் உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடணும் இவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவரும் ஒரு உதாரணம் தான் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்றத நான் இது மொத்த ஸ்டோரியிலையும் வந்து சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ஒடிசாவில் ஒரு ஒயரிங் மேன் ஒயர்மேன் வேலை செஞ்சிட்ருக்காரு அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற இவருக்கு முதுகில் கட்டி வருது அந்த ஆப்ரேஷனை போயிட்டு பண்ணும்போது அவங்க ஏடாகூடமாக பண்ணி இவருக்கு கால் செயலிழந்து போகுது இடுப்புக்கு கீழே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிள்ளையை தீட்டு வந்து கிராமத்தில் வச்சிருக்காங்க சென்னையை தீட்டு வந்து பார்த்து அங்கேயும் இங்கேயும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க நான் இவரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து கொடுத்து நிறையா எஃபெக்ட் காமிச்சு அவர் படுத்த படுக்க ஆயிடுறாரு முதுகு புண்ணு வந்துடுது மறுபடியும் எழுந்திரிச்சு இந்த அரியர் மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாடம் எடுத்து முப்பது அரியரை ஒரே ஒரே டைமில் எழுத வச்சு க்ளியர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இவருடைய பேர் வந்து நிறைய பேர்த்த்கிட்ட பர ஆரமிச்சிருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவர் தன்னம்பிக்கை விடாமல் இன்னமும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு அதுவும் சில பேர்த்துக்கு இலவசமாக அதுவும் ஆறு மாதம் படிக்கிறவங்களுக்கு மூவாயிரரூபா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய செய்தி எவ்வளோ ஒரு சாதனை பார்த்திங்களா உண்மையிலுமே இவரை நீங்கள் பாராட்டி ஆகணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பாராட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்